தலைவனும் பூசாரியும் ஒரு பெரிய பிரச்சனை மனிதனுக்கு வருத்தத்தை கொடுத்தது கொஞ்ச நேரத்தில் தீ மெல்ல மெல்ல அடங்கி அணைந்து போனது மீண்டும் மின்னலுக்காக வானத்தை ஏக்கத்துடன் பார்த்தவாறு அவன் காத்திருக்க வேண்டி வந்தது அந்த மனிதர்களில் யாரோ ஒருவனுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்ய தீயை அணைய விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்கிற யோசனை தோன்றியது இலை தழை குச்சியை தீப்பற்ற வைத்து அவற்றை பத்திரமாக எடுத்து வந்து பாதுகாக்க ஆரம்பித்தான் மனிதன் சில நேரங்களில் அவன் ஓடிச் செல்வதற்குள் மழை பெய்து தொலைத்து தீயை அணைத்ததால் அவனுக்கு ஏக எரிச்சலும் ஏற்பட்டது நாம் மிகச் சாதாரணமாக கருதும் மேட்ச் பாக்ஸ் அப்போது மனிதனுக்கு கிடைத்திருந்தால் அது அவனுக்கு எப்பேற்பட்ட அதிசய மேஜிக்காக இருந்திருக்கும் ஆரம்பகால மனித இனம் தோன்றி சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்குப் பிறகுதான் மின்னல் மரத்துடன் உராய்வதால் நெருப்பு வருகிறது என்பதை புரிந்து கொண்டான் மனிதன் பிற்பாடு பெயர் ஊர் இல்லாத யாரோ ஒரு ஆதிவாசி விஞ்ஞானி சிறிய அளவில் செயற்கை மின்னல் தயாரிக்கும் முயற்சியில் இறங்க சிக்கிமுக்கி கற்கள் பிறந்தன கிமு எட்டாயிரம் உலக வரலாற்றில் மிக முக்கியமான மயில்கல்லாக அமைந்தது மனித இனம் மேற்கொண்ட மிகப்பெரிய புரட்சி நடந்தது அப்போதுதான் அது நிகழ்ந்தது பாலஸ்தீனத்தில் உள்ள ஜெரிகோ என்கிற கிராமத்தில் பிற்பாடு ஜோஷுவா படையெடுத்து கைப்பற்றியதாக பைபிளில் சொல்லப்படும் அதே ஜெரிகோ கிராமத்தில்தான் ஜெரிக்கோவில் உலகின் முதல் நிரந்தர குடியிருப்பு உருவானது மனித வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி மிக அண்மையில் இந்தியாவில் குஜராத் கடற்கரையில் நீருக்கு அடியில் ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு ஊரே இருப்பதை தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை சோதனை செய்ததில் அவற்றின் வயது கிமு ஏழாயிரத்து ஐநூறு என்று தெரியவந்திருக்கிறது சர்வதேச தொல்பொருள் ஆய்வாளர்களால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உலகின் முதல் நகரம் இந்தியாவில் தோன்றிய பெருமை நமக்கு கிடைக்கும் ஜெரிக்கோவில் வசித்த மக்கள் அருகே காட்டுப்பகுதியில் விளைந்த சில தானியங்களை அரைத்து பொடியாக்கி சுட வைத்து சுவைத்துச் சாப்பிட்டு வந்தார்கள் அவைதான் கோதுமை பார்லி என்று தெரியாமலேயே தவிர களிமண்ணையும் கற்களையும் உபயோகித்து அவர்கள் வீடுகள் கட்டிக் கொண்டார்கள் இருப்பினும் தொடர்ந்து ஜெரிக்கோ மனிதர்கள் உணவுக்காக காடுகளில் தெரிந்த மான்களையும் எருதுகளையும் பன்றிகளையும் அலைந்து வேட்டையாட வேண்டியிருந்தது சட்னி மாதிரி தொட்டுக்கொள்ளத்தான் கோதுமை ஆடு மாடுகளை மனிதன் பழக்கி வளர்க்க ஆரம்பித்ததும் கிமு எட்டாயிரத்திற்குப் பிறகுதான் முதன் முதலில் ஆடுகளும் மாடுகளும் பழக்கப்பட்டது இன்றைய துருக்கி ஈராக் ஈரான் பகுதிகளில் நிலத்தில் விளைந்த கோதுமைப் பயிர்களை பாதுகாக்க வேண்டி ஆடு மாடுகளை கிராமத்திற்கு வெளியே ஆண்கள் எச்சரிக்கையாக கட்டிப் போட்டுவிட்டு வேட்டைக்குப் போக வேண்டி வந்தது கூடவே அந்த வளர்ப்பு மிருகங்களுக்கிடையே கடாக்கள் அதிகம் பிறந்ததால் அவற்றை வெட்டி இறைச்சியைத் தின்றார்கள் அப்போதுதான் வீட்டில் வெறுமனே இருந்த ஒரு பெண் கையிலிருந்து மண்ணில் தவறி விழுந்த தானியங்கள் மீண்டும் முளைத்தது கண்டு ஆனந்த கூச்சலிட்டாள் ஆர்வத்துடன் தானியங்களை சேகரித்து கூர்மையான கல்லினால் மண்ணை கிளறி அவற்றை விதைக்க வாவ் மீண்டும் மீண்டும் பயிர்கள் நீட்டின உலகில் முதல் விவசாயி ஒரு பெண்தான் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவள் மண்ணை கிளற பயன்படுத்திய சற்றே நீண்ட கல் ஆயுதம்தான் முதல் கலப்பை பிற்பாடு கலப்பை பெரிதாக தீர்க்கமாக உருவாக்கப்பட்ட பிறகு பெண்கள் அவற்றை கையாள சிரமப்பட்டதால் வலிவு மிகுந்த ஆண் அந்த பணியை மேற்கொண்டான் என்பதும் ஆய்வாளர்களின் கருத்து சுருக்கமாக உலக வரலாற்றில் முதலில் ஆடு மாடு பன்றிகளை வளர்த்தது ஆண் முதன் முதலில் பயிர்களை வளர்த்தது பெண் கிமு நாலாயிரத்தில் மனிதனுக்கு கலப்பையை மாடுகளை வைத்து இழுக்க வைத்தால் என்ன என்று இன்னொரு பளிச்ச ஐடியாவும் தோன்றியது மேலும் மேலும் பயணித்து அங்கு வந்த வேற்று நாடோடி மனிதர்கள் இப்படி நதிக்கரையோரமாக கிளர்ந்து எழுந்த குடியிருப்புகளை பார்த்து வியப்படைந்தார்கள் உடனே முரட்டுத்தனமாக உள்ளே புகுந்து அவர்கள் சேகரித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை அள்ளிச் சென்றார்கள் எதிரிகளை தடுத்து கற்களை வீசி துரத்த வேண்டியிருந்தது இதுதான் முதல் யுத்தமோ மனிதன் தன்னுடைய மற்றும் கால்நடைகளின் கழிவுப் பொருட்களை விட்டுவிட்டு நடந்து போய்க்கொண்டே கொண்டே இருந்த வரைக்கும் பிரச்சினையில்லை ஒரே இடத்தில் கழிவுப் பொருட்களுடன் அவன் தங்க ஆரம்பித்தவுடன் கூடவே சாக்கடைகள் வந்தன அதிலிருந்து முதன்முறையாக மனிதனுக்கு வியாதிகள் வந்தன ஆரம்பத்தில் ஆடு மாடுகளின் பாலிலிருந்து டிபியும் அம்மை நோயும் வந்தன வாத்துக்களிடமிருந்தும் பன்றிகளிடமிருந்தும் ஒருவகை ஃப்ளூ ஜுரம் வந்தது தொடர்ந்து வெளிமனிதர்களின் திடீர் தாக்குதல்கள் நிகழ துரத்தியடித்த கிராமத்து மக்கள் புத்திசாலித்தனத்துடன் சிலரை பிடித்து வைத்துக் கொண்டு வேலை வாங்க ஆரம்பித்தார்கள் அதோடு படையெடுப்புகளை தடுக்க கிராமத்தைச் சுற்றி கோட்டைச் சுவர்களையும் எழுப்பினார்கள் கிராமத்தில் உள்ளவர்களில் வயதான அனுபவம் மிகுந்தவன் அந்த குடியிருப்புக்கு தலைவனானான் அவன் சொல்படி எல்லோரும் வணங்கி நடந்தனர் பருவநிலை நட்சத்திரங்களின் இடமாற்றம் இயற்கையின் போக்கு இவற்றைத் தொடர்ந்து கவனித்து கணக்கு போட்ட இன்னொரு புத்திசாலி எதை எப்போது செய்ய வேண்டும் என்று தலைவனுக்கு ஆலோசனை கூறினான் அவன் சொன்னபடியே சில நிகழ்ச்சிகள் இயற்கையில் நிகழ்ந்தன அந்த முதல் பூசாரி அல்லது ஜோசியர் என்று தெரியவில்லை ஆனால் தனித்து நின்ற சில இயற்கையான விஷயங்களை மக்கள் வணங்கி வழிபடவும் அவற்றை திருப்திப்படுத்த ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்கவும் சொல்லிக் கொடுத்தது அவன்தான் மிகச்சிறந்த விலைமதிப்பு மிகுந்த பரிசு அல்லது பலி எதுவாக இருக்க முடியும் என்கிற கேள்விக்கு மனிதன் என்று பதில் வந்தது பூசாரியிடமிருந்து ஆம் மொத்தத்தில் மனிதனது மூளை முழு வளர்ச்சியடைந்து விட்டது இனி விஸ்வரூபம் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி நாகரிகம் என்றால் என்ன அதற்கான அடிப்படை தகுதிகள் எவை சுருக்கமாக விளக்க வேண்டுமெனில் குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மனித சமுதாயம் எல்லா துறைகளிலும் சாதனைகள் நிகழ்த்தி புதிய கலாச்சாரத்திற்கும் மனித மேம்பாட்டுக்கும் வழிவகுத்திருந்தால் அதுதான் நாகரிகம் உலகின் மையத்தில் ஏதோ ஆதார சக்தியைப் போல நாகரீகம் நிகழ்வதில்லை அங்குமிங்கும் ஏதேதோ மூலை முட்டுகளில்தான் நாகரிகங்கள் கிளர்ந்தெழுகின்றன அதைத் தொடர்ந்து மனித சமுதாயம் பல மடங்கு நடை போட ஆரம்பிக்கிறது